ஸ்ரீ குருப்பியோ நமஹ. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம்டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பிப்ரவரி மாதம் 2023 தமிழ் மாதம் சுபக்ருதுவரிடம் உத்தராயண புண்ணிய காலம் தை மாதம் 19 இன்றைய தினம் சண்முக சுந்தரம் அவர்களின் கேள்விக்கான பதிலை பார்க்கலாம். அவர் கொடுத்திருக்க விவரத்தின்படி அவருக்கு கடக லக்னம் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியாக வந்திருக்கு. உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா, திருமணம் தாமதமாய்கொண்டே போகுது அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்கீங்க. உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்து பார்க்கும்பொழுது 7 இடம் நல்லபடியாக தான் இருக்குது. 7 இடத்திற்கு ஒரு சுபரின் பார்வை இருக்குது. அதனால் 7 அப்படிங்கிறத பங்கப்படலை. கண்டிப்பாக உங்களுக்கு திருமண வாய்ப்பு அப்படிங்கிறது வந்திருக்கும். ஏதோ ஒரு காரியத்திற்காக நீங்கள் தட்டி கழிச்சிருப்பீங்க, இல்லை உங்கள் வீட்டில் இருக்க யாரோ ஒருவர் அதற்கு ஒரு இடையூறாக இருந்திருக்கலாம். திருமண வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு அந்த பருவ வயதில் வந்திருக்க வாய்ப்புகள் அதிகம். சரி, இப்போது திருமண வாய்ப்பை நீங்கள் வந்து தவற விட்டாச்சு, இப்போ மீண்டும் அந்த திருமண முயற்சிகள் அப்படிங்கிறது ஈடுபட்டு இருக்கீங்க அப்படின்னா, இப்போது உங்களுக்கு கடந்த இந்த மிதுன லக்னத்திற்கு, அதாவது மிதுன ராசிக்கு கோச்சாரத்தில் ஓரளவுக்கு ஒரு சாதகமான சூழல் தான் நிலவ போகுது. திருமண முயற்சிகள் அப்படிங்கிறது கை கொடுக்கலாம். இப்போ உங்களுக்கு தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடியது புதன் திசையில் புதன் புக்தி. 2023 ஜனவரி முதல் ஜூன் 2025 வரை புதன் திசையில் புதன் புக்தி. இது 2 இடத்தில் அமர்ந்த புதன் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு திருமணத்திற்கு சாதகம் அப்படிங்கிறது இருக்கும். முயற்சிகளை அதிகம் செய்யுங்க. உங்களுக்கு உங்களுடைய அந்த லக்னநாதன் கடக லக்னம் அப்படிங்கிறதுனால சந்திரன் தான் அதற்கு அதிபதியாக வருவார் இல்லையா, அந்த சந்திரனை சற்று பலப்படுத்தணும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களுடைய மாதா மாதம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாளில் சிவ ஆலயத்திற்கு சென்று வழிபடுவது, அர்ச்சனைகள் செய்வது சிவனுக்கு, இல்லை வீட்டிலையே நீங்கள் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா சிவா ஸ்தோத்திரம் சொல்கிறது, சிவனின் ஸ்லோகங்களை சொல்கிறது, நமச்சிவாயா அப்படின்னு வந்து ஜபங்கள் பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய ஜென்ம நட்சத்திர காலங்களில் நிச்சயம் நீங்கள் செய்யணும். அதாவது மாதம் மாதம் திருவாதிரை நட்சத்திரம் வரும் இல்லையா, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நீங்கள் கட்டாயம் கடைபிடிங்க. உங்களுடைய அந்த லக்னாதிபதி வலுவாக இருக்க இருக்க உங்களுடைய பாக்கியங்களை நீங்கள் அனுபவிக்க முடியும். லக்னாதிபதி வலுவிழந்துட்டார் அப்படின்னா என்ன நல்ல விஷயங்கள் நம்மளுடைய ஜாதகத்தில் இருந்தாலும் அதை அனுபவிக்கும் அளவிற்கு தகுதி வந்து நமக்கு குறைந்துடும் அந்த ஜாதகருக்கு. அதனால் லக்னாதிபதியை முதல்ல வலுப்படுத்தலாம், இதை நிச்சயம் செய்யுங்க. அதே மாதிரி திருமணஞ்சேரியில் போய் பரிகார பூஜைகள் அப்படிங்கிறத நீங்கள் செய்து கொள்ளலாம். திருமணத்திற்காக அங்கே செய்வாங்க, அதையும் நீங்கள் வந்து நம்பிக்கையோடு செய்து வாருங்கள். அதனால் இந்த 2 விஷயத்தையும் மனதில் வைத்து கொள்ளுங்க. உங்களுக்கு புதன் திசையில் புதன் புக்தி முடிகிற வரைக்கும் நீங்கள் கடினமாக முயற்சிகள் எடுத்தால் தான் எல்லாம் நடக்கும். ஏன்னா வந்து தசாபுக்தி 2 ஒரே கிரகங்கள் நடத்தும் பொழுது நமக்கு கொஞ்சம் விஷயங்கள் சாதகமாக முடியறதில் தாமதப்படலாம். இருந்தாலும் முயற்சிகளை கைவிடாதீங்க. கோச்சாரத்தில் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமான சூழல் தான் வரப்போகுது. நம்புங்கள், நல்லதே நடக்கும். இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போது பார்க்கலாம். இன்றைய பஞ்சாங்கம் சூரியோதயம் காலை 6:35 மணியளவில் கிழமை வியாழக்கிழமை. நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் மறுநாள் காலை 6:18 வரை. அதன் பின் புனர்பூசம் நட்சத்திரம் தொடங்குது. திதி சுக்லபக்ஷ துவாதசி மாலை 4:26 வரை. அதன் பின் சுக்லபக்ஷ திரயோதசி. யோகம் வைத்ருதி யோகம் மதியம் 12:13 வரை. அதன் பின் விஷ்கம்பம் யோகம் தொடங்குது. கரணம் பாலவகரணம் மாலை 4:26 வரை. அதன் பின் கௌளவகரணம் மறுநாள் காலை 5:41 வரை. அதன் பின் தைத்தூலை கரணம். இன்றைய நாளுக்கான நல்ல நேரங்கள் அபிஜித் முகூர்த்தம் காலை 11:59 மணி முதல் 12:46 மணி வரை. அமிர்த காலம் 7:05 மணி முதல் 8:53 மணி வரை. இன்றைய நாளுக்கான நல்ல நேரங்கள் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை. இன்றைய நாளுக்கான ராகு காலம் மதியம் 1:49 மணி முதல் 3:16 மணி வரை. யமகண்டம் காலை 6:35 மணி முதல் 8:02 மணி வரை. குளிகை காலம் காலை 9:29 மணி முதல் 10:56 மணி வரை. இன்றைய நாளுக்கான தமிழ் யோகம் மரண யோகம் மறுநாள் காலை 6:18 வரை. அதன் பின்
அமிர்த யோகம் தொடங்குது. இன்று தெற்கு சூலம், இன்றைய நாள் மேல் நோக்கு நாள், இன்று அனுஷம், அதன் பின் கேட்டை நட்சத்திரங்களுக்கு சந்திராஷ்டம நாள். இன்றைய நாளுக்கான கோச்சார கிரக நிலவரத்தை பார்க்கலாம். மகர லக்னம், லக்னத்தில் சூரியன், கும்பத்தில் சனி சுக்கிரன், மீனத்தில் குரு, மேஷத்தில் ராகு, ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சந்திரன், துலாத்தில் கேது, தனுசில் புதன். இந்த கோச்சார கிரக நிலவரத்தின் அடிப்படையில் இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போது பார்க்கலாம். அன்பான மேஷ ராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்கள், உழைக்கிறதுக்கு இன்றைய தினம் சலிக்கவே மாட்டீங்க. அவ்வளோ சுலபத்தில் உங்களுக்கு திருப்தி அப்படிங்கிறது ஏற்படாது. எவ்வளோ பண்ணினாலும் இன்னும் நிறைய பண்ணலாம், இதை விட இன்னும் பெட்டராக பண்ணலாம், இப்படி நீங்கள் சிந்தித்து சிந்தித்து ஒரு காரியத்தை செய்கிறதுனால அந்த காரியம் அற்புதமாக, வெற்றிகரமாக, தனித்துவமாகவும் இன்றைய தினத்தை தெரிய போகுது. உங்களுடைய உயர்வு அப்படிங்கிறது அற்புதமாக இருக்கும். தொழில் ரீதியாக நிறைய லாபங்கள், தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வந்து உங்களுக்கு சாதகமாக முடியறது, இதெல்லாமே இந்த தினத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பாராட்டுகளும் அதே சமயம் நல்லபடியாக கிடைக்கும். நம்ம வேலை செஞ்சால் மட்டும் போருமா, நமக்கு ஒரு பாராட்டு கிடைச்சா தானே அது ஒரு உற்சாகமாக இருக்கும். அப்படி பாராட்டுகள் கிடைக்க பெற்று இன்னும் கொஞ்சம் அதிகம் உழைக்க தூண்டக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ரொம்ப பெரிய விஷயத்திற்காக ஒரு ஆசைப்படுவீங்க. உங்களுடைய கோலே பார்த்தீங்கன்னா இதுதான் அப்படின்ற ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோல் அப்படிங்கிறத செட் பண்ணுவீங்க. கடினமாக உழைத்து முன்னேறக்கூடிய நாளாக இருக்குது. இன்று அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். பரணி நட்சத்திரம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் சற்று அதிகரிக்கும். கார்த்திகை நட்சத்திரம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு மன உறுதி அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்குது. இன்றைய தினம் விநாயகரை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான ரிஷபராசி அன்பர்களே, எந்த அளவுக்கு கையில் பண வரவு இருக்கோ அந்த அளவுக்கு அந்த பணத்தை தக்க வைக்கிறதுலையும் நீங்கள் இன்றைய தினத்தில் கவனமாக இருக்கணும். ஏதோ ஒரு வகையில் செலவு இருந்து கொண்டே இருக்கும். அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் செலவு பண்ணலாம், மீதியெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு உங்களை நீங்களே வந்து கட்டுக்குள்ளே வச்சுக்கொள்ள வேண்டிய நாளாக இருக்குது. தேவையில்லாத நிறைய சங்கடங்கள், தேவையில்லாத நிறைய குழப்பங்கள், இது வேணுமா வேணாமா முடிவெடுக்க முடியாத சில சங்கடங்கள், இதெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். உங்களுடைய கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு அப்படிங்கிறது நிச்சயம் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகம் தேவை. பதட்டப்படாதீங்க, நிதானமாக செயல்படுங்க. அவசரப்பட்டு சில காரியங்களில் இறங்கி அதன் பின் அவஸ்தைப்படுவது போன்ற அமைப்புகள்லாம் இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். இருந்தாலும் வந்து யார்கிட்ட வாங்குறீங்க, யார்கிட்ட கொடுக்குறீங்க, இதிலெல்லாமும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருங்க. இன்று கார்த்திகை நட்சத்திரம் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷம், மன மகிழ்ச்சி இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு கவனம் சற்று அதிகம் தேவைப்படும். மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு பண வரவு அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. இன்றைய தினம் காமாட்சியை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மிதுன ராசி அன்பர்களே, அற்புதமான நாளாக இருக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு. இன்றைய தினத்தில் தொட்டதெல்லாம் துலங்கும், சொன்ன வாக்கை கரெக்டாக காப்பாற்றிடுவீங்க. உங்களுடைய வாக்குக்கு ஒரு மதிப்பு, உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மதிப்பு உயர்வு இதெல்லாம் ஏற்பட போகுது. அதனால் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கும். பேசியே உங்களுடைய அந்த டார்கெட், உங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்கில் எல்லாம் காமிச்சு இன்றைய தினம் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. அதே மாதிரி மேலதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய அந்த வேலை வாங்கும் திறன் அப்படிங்கிறது இன்றைய தினத்தில் சற்று அதிகமாகவே இருக்கும். லாபத்தை அதிகம் ஈட்டக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. பண வரவுக்கு குறைவு இருக்காது. செலவுகள் தாண்டி சேமிக்கக்கூடிய அளவுக்கு கையில் பணம் தங்குவது அப்படிங்கிறது இன்றைய தினத்தில் இருக்க போகுது. இல்லங்களில் சந்தோஷம், சுப நிகழ்ச்சி பேச்சுவார்த்தைகள், நல்ல காரியங்கள் நடத்துவது இதெல்லாம் இன்றைய தினத்தில் நீங்கள் செய்வீங்க. சண்டை சச்சரவா வீட்டுக்கு ஏண்டா வரோம் அப்படின்ற அளவுக்கு யோசனைகள் இருந்ததெல்லாம் மாறி இன்றைக்கி வீட்டுக்கு வரணும், எப்படா வரப்போகிறோம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு சூழல்கள் அற்புதமாக இன்றைய தினம் இருக்கும். பிரிந்த உறவுகள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றமும் இன்றைய தினம் ஏற்பட போகுது. இன்று மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான பண வரவு உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு உயர்வடையக்கூடிய சூழல்கள் அமையும்.
புனர்பூசம் நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு மேன்மை உண்டாகக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் இருக்கு. இன்று பெருமாளை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கடகராசி அன்பர்களே, கவலைகள் மனதில் கொஞ்சம் அதிகரிக்கும் கடகராசி அன்பர்களுக்கு, குறிப்பாக உங்களுடைய வேலை ரீதியாகவோ இல்லது தொழில் ரீதியாகவோ இன்றைய தினம் சில கவலைகள் இருக்கும். இது நல்லபடியாக முடியணுமே, நல்ல லாபத்தை கொடுக்கணுமே, எங்கேயாவது நஷ்டத்தில் கொண்டு விட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு உங்களுடைய அந்த எதிர்காலத்தை பற்றின அதிக சிந்தனைகளோ, இல்லை நீங்கள் ஆல்ரெடி செய்து முடித்த காரியத்தை பற்றி ஏன் தான் நமக்கு இப்படி நடந்ததோங்கிற சில வருத்தங்களோ மனதில் சற்று அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருங்க. உங்களுடைய அன்றாட காரியங்கள், உங்களுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் கவனம், இதெல்லாம் அதிகம் செலுத்த வேண்டியது இன்றைய தினத்தில் அவசியமாக இருக்குது. முகம் தெரியாத சில மனிதர்களின் இடையூறுகள் அப்படிங்கிறது இருக்கும். வியாபாரத்துலேயும் சரி, இல்லை நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லேயும் சரி, திடீர்னு ஒருத்தர் வருவார், அவர்னால் சில வேலைகள் நின்று போகிறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் சிலருக்கு இந்த தினத்தில் இருக்க வாய்ப்புகள்லாம் இருக்குது. தொழில் ரீதியாக பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல்கள், அலைச்சல்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகள், இதெல்லாம் அதிகமாக இருக்குது. கடமைகள் அப்படின்னு வரும்பொழுது அந்த இடத்துல சில இடையூறுகள் வரும், இல்லை திருப்திகரமாக இது செய்ய முடியலே அப்படிங்கிற ஒரு கவலை மனதில் இருக்கும். இன்று புனர்பூசம் நட்சத்திரம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை இன்றைய தினம் நீங்கள் காண முடியும். பூசம் நட்சத்திரம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு காரிய தடை உண்டாகும். இன்றைய தினம் பெருமாளை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு அற்புதமான நாளாக இன்றைய தினம் இருக்க போகுது. உங்களுடைய உயர்வு அப்படிங்கிறத இன்றைய தினம் நீங்கள் காண போகிறீங்க. பொருளாதார ரீதியாக ஒரு படி முன்னேற்றம் ஏற்படும், பண வரவு அதிகரிக்கும், தொழிலில் லாபம் அதிகரிக்கும், புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றிகரமாக முடியக்கூடிய சூழல்கள். அதனால் உங்களுக்கு மனதில் ஒரு நிம்மதி, சந்தோஷம், இது எல்லாமே இன்றைய தினத்தில் சற்று அதிகமாகவே இருக்கும். தந்தை வழி உறவுகளிடத்தில் கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போகிற மாதிரியான சூழல்கள் இருக்கும். அவங்களால சில பிரச்சனைகள் வரும், சாதகமாக இருந்தாலும் அந்த தொந்தரவுகளையும் சேர்த்து சமாளிக்கணுமே அப்படிங்கிற ஒரு கவலையும் மனதில் இருக்கும். தந்தையிடத்தில் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளலாம். முகம் தெரியாத மனிதர்களின் நட்புகள் இன்றைய தினம் வந்து உங்களுக்கு சில விஷயங்கள் இடையூறாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அவங்களுடைய தலையீடு அப்படிங்கிறத தவிர்த்து கொள்ளுங்கள் எந்த காரியமாக இருந்தாலும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றமும் ஒரு உயர் பதவி அமைப்புகள் இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்று மகம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு உயர்வான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். பூரம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் விட்டு கொடுத்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆதரவு சற்று அதிகரிக்கும். இன்றைய தினம் ஆண்டாளை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கன்னிராசி அன்பர்களே, அற்புதமான நாளாக கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் இருக்குது. உங்களுடைய செயல்திறன் அப்படிங்கிறது அதிகரிக்கும். எந்த காரியத்தையும் வந்து தள்ளி போடாமல் அதை கரெக்டான டைமில் இன்றைக்கே பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப குறிப்பாக இருப்பீங்க. புதிய முயற்சிகள் வரும் இடத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏதோ வாய்ப்புகள் தேடி வருது, நம்மளும் பண்ணிடலாமே அப்படின்னு சிந்திக்காமல் செயல்பட்டுடாதீங்க. கொஞ்சம் அதிலெல்லாம் கவனமாக இருங்க. முதலீடு செய்து ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்ததுன்னா கொஞ்சம் நிறைய ஆலோசனை செய்து அதை தொடங்குங்க. இன்றைய தினத்தில் குறிப்பாக நிறைய ஆலோசனைகள் செய்து அதன் பின் தொடங்கலாம். வேலை செய்யும் இடத்தில் பொறுப்பை தட்டி கழிக்காமல் வேலை செய்யணும். உங்களுடைய வேலையை வேற ஒருத்தர் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரிலாக்ஸ்டாக உட்காந்திங்கன்னா அங்கே தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது தொடங்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. புதிய முயற்சிகளில் கண்ணும் கருத்துமாக கவனத்தை முழுதாக வைத்து செயல்படுங்க. இன்று உத்திரம் நட்சத்திரம் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றத்தை காணக்கூடிய அற்புதமான சூழல் உங்கள் வாழ்க்கையில் இன்றைய தினம் நிலவ போகுது. அஷ்டம் நட்சத்திரம் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு உழைப்பை அதிகம் விரயம் செய்யக்கூடிய அமைப்பாக இன்றைய தினம் இருக்கும். சித்திரை நட்சத்திரம் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு லாபம் நிறைந்த நாளாக இந்த நாள் காணப்படும். இன்று விநாயகரை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான துலாம் ராசி அன்பர்களே, அற்புதமான நாளாக இருக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு
உங்களுடைய எண்ணமே உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும், மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும், எந்த காரியமாக இருந்தாலும் பின்வாங்க மாட்டேன் அப்படிங்கிற உங்களுடைய மன உறுதி தான் இன்னைக்கு உங்களை ஒரு படி உயர்த்த போகுது. கூடவே உங்களுடைய அந்த மன உறுதி, அதோடு சேர்ந்து உங்களுடைய தைரியம், எந்த ஒரு எதிரியாக இருந்தாலும் எந்த ஒரு சவாலாக இருந்தாலும் எல்லாத்தையும் நம்ம எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற உங்களுடைய அந்த மன தைரியம் இன்னைக்கு உங்களை ஒரு படி உயர்த்தி உங்களுக்கு முன்னேற்றத்திற்கு அது காரணமாக அமையப்போகுது. போட்டிகள் நிலவினாலும் ஆரோக்கியமான போட்டியாக அது இருக்கும், அதில் உங்களுடைய திறமை வெளிக்காட்டுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும், உங்களுக்கான பாராட்டுகளை கிடைக்க வைக்கக்கூடிய போட்டிகளாக அது இருக்க வாய்ப்புகள்லாம் இருக்குது. தொழில் தொடங்குவீங்க, அதற்காக முதலீட்டுக்காக கடன் உதவிகள் கேட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கும். ஆன்மீக ரீதியான ஆர்வம் அதிகரிக்கும், நிறைய கோவில்களுக்கு போவீங்க, வழிபாடுகளை மேற்கொள்ளுவீங்க, இஷ்ட தெய்வ கோவில்களுக்கு போகணுங்கிற எண்ணங்கள்லாம் மனதில் அதிகம் தோன்றும். தந்தையிடத்தில் பாசம் அதிகரிக்கும், தந்தையின் ஆரோக்கியத்திற்கு கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் இன்றைய தினம் நீங்கள் கொடுப்பீங்க. அவங்கள செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போகிறது, டெஸ்ட் எடுக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் அதிகம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்று சித்திரை நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கும். சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு வெற்றி உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். விசாகம் நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் விலகக்கூடிய சூழல்கள் உண்டு. இன்றைய தினம் துர்கையை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான விருச்சிகராசி அன்பர்களே, விருச்சிகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டம தினம். பொறுமையோட நிதானத்தோட ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்கள் கையாளுங்க. ஒரு குழப்பம் அதிகரித்து கொண்டே இருக்கும், படபடப்பு அப்படிங்கிறது மனசில் இருந்துகிட்டே இருக்கும். நல்லா பண்ணிகிட்ருப்பீங்க, இருந்தாலும் அதில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது ஏற்படாது. இதிலெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் தடைப்பட்டு நிற்கிறதுக்கு அது காரணமாக இருக்கும். அதனால் முதல்ல உங்களுடைய தயக்கத்தை அப்படி வெளியில் எடுத்து வச்சுருங்க. அன்றாட காரியங்களை செய்யுங்க. புதிய முயற்சிகளை சந்திராஷ்டம தினத்தன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து தவிர்த்து கொள்ளணும். சூழல்கள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு தான் சாதகமாக இருக்கும். தசாபுக்தி காலங்கள் யாருக்கு எப்படி போகுதுன்னு சொல்ல முடியாது. சந்திரனுடைய அமைப்பும் ஜாதகத்தில் எப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அதனால் பொதுவாக சந்திராஷ்டம தினம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பொதுவாக அந்த புதிய முயற்சிகளை நீங்கள் வந்து மேற்கொள்ளாதீங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். உங்களுக்கு இடையூறுகள் அப்படிங்கிறது சில விஷயங்களில் ஏற்படலாம். குழந்தைகள் வழியில் கொஞ்சம் மன சங்கடம், அவர்களுடைய அந்த நடவடிக்கையில் சில மனக்கசப்புகள், இல்லை அவங்க வந்து நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்கலையேங்கிற கவலைகள், இதெல்லாம் மனதில் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாட்டை நிச்சயம் இன்றைய தினம் நீங்கள் தவறாமல் செய்யணும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக இருங்க. பூர்வீகத்திலேருந்து சில பிரச்சனைகள் அப்படிங்கிறத நீங்கள் சந்திக்க நேரிடலாம். இன்று விசாகம் நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்களை காணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அனுஷன் நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் ஆழ்ந்த சிந்தனை மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்குது. இன்றைய தினம் உங்களுடைய குலதெய்வத்தையும் விநாயகரையும் வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான தனுசு ராசி அன்பர்களே, ஆர்வம் நிறைந்த நாளாக தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் இருக்குது. நிறைய விஷயத்தை பற்றி சிந்தனை செய்வீங்க. உங்களுடைய அந்த எண்ணங்களில் ஒரு மாற்றுக்கருத்து அப்படிங்கிறது இன்றைய தினத்தில் ஏற்படும். வியாபாரத்தில் நல்ல லாபத்தை இன்றைய தினம் நீங்கள் காணலாம். கூட்டுத்தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் உண்டாகும். உங்களுக்கும் அந்த பார்ட்னருக்கும் இடையே ஒரு நல்ல ஒரு உறவு அப்படிங்கிறது ஏற்படும். பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் போன்ற விஷயங்கள்லாம் அதிகம் இன்றைய தினம் நீங்கள் செய்வீங்க. புதிதாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு சில இடையூறுகள் அப்படிங்கிறது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை நினச்சா மாதிரி திருப்திகரமாக முடியலையே அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு மன வருத்தம் இருக்க வாய்ப்புகள்லாம் இருக்குது. வாழ்க்கை துணை இடத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து நீங்கள் போகணும். தேவையில்லாத வாக்குவாதங்கள் அப்படிங்கிறதெல்லாம் தவிர்த்து கொள்ளலாம். சண்டை மாதிரி ஒரு சூழல் அமையுது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இடத்துல மௌனம் சாதித்து அதை வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இன்றைய தினத்தில் அவசியமாக இருக்குது. வாழ்க்கை துணைன்னு மட்டும் இல்லை, எந்த உறவுக்கும் இதை வந்து நீங்கள் பொருத்தி பார்த்துக்கலாம். குலதெய்வ வழிபாடு கூடுதல் நன்மையை உண்டாக்கி தரும். பூர்வீக சொத்துக்களில் சில சங்கடங்கள் இருக்கலாம், வந்து சேரறதில் தாமதப்படலாம், இல்லை வம்பு வழக்குகள் அதிகரிக்கலாம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. இன்று மூலம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் உற்சாகமாக இன்றைய தினம் ஒரு ஒரு காரியத்தையும் நீங்கள் செய்ய போகிறீங்க. பூராடம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைப்பதில் அதிக சிரமங்கள் இருக்கும். உத்திராடம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு புரிதல்கள் அதிகம் உண்டாகும்.
இன்றைய தினம் மகாலட்சுமியை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்கள் உள்ளத்தில் ஒரு துணிச்சல் அதிகரிக்கும். ஒரு குழப்பம் இருந்தாலும் ஒரு தைரியம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். உங்களை நீங்களே வந்து கொஞ்சம் நீங்கள் உற்சாகப்படுத்தி ஒரு ஒரு காரியத்தையும் செய்வீங்க. உடல் சோர்வு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இல்லை ஆரோக்கிய தொந்தரவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும், அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் கடினமாக உழைத்து முன்னேறக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்க போகுது. உங்களுடைய எண்ணங்கள் உங்களை ஒரு சில நேரங்களில் குழப்பும். இது பண்ணலாமா வேணாமா அப்படின்னு உங்களை சில நேரத்தில் அப்படியே கொஞ்சம் நிறுத்தி வைக்கும். அந்த வேலையை செய்ய விடாமல் நீங்கள் அந்த உங்களுடைய அந்த தைரியத்தை முன்னிறுத்தி ஒரு ஒரு காரியத்தையும் செய்து வெற்றி காணக்கூடிய அற்புதமான நாளாக இருக்குது. உங்களுடைய ஆரோக்கிய தொந்தரவுகள் வரும், அதற்கான கரெக்டான ட்ரீட்மெண்ட் என்னவோ, மெடிசன்ஸ் என்னவோ, அதெல்லாம் பார்த்துட்டு டயட் ஃபாலோ பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் இன்னைக்கு கட்டாயம் மனதில் வைத்துக்கொள்ளணும். வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் டாக்குமெண்டேஷன்ஸை செக் பண்ணிவிட்டு வாங்கிறது இன்றைய தினத்தில் நீங்கள் கவனத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். கடன் உதவிகள் இதெல்லாம் வந்து நினைத்த இடத்துலேருந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகம். இன்று உத்திராடம் நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. திருவோணம் நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு போட்டிகள் சற்று அதிகம் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு பண வரவு அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. இன்றைய தினம் பெருமாளை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கும்பராசி அன்பர்களே, அற்புதமான நாளாக, சந்தோஷம் நிறைந்த நாளாக கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் இருக்குது. கடினமாக உழைப்புங்க, உழைப்புக்கு ஏற்ற வருமானம், உழைப்புக்கு ஏற்ற பாராட்டு, இதெல்லாம் நிச்சயம் உங்களை தேடி வரும். உங்களுடைய அந்த குறிக்கோள் என்னவோ அதை நோக்கின பயணத்தை நீங்கள் தொடருவீங்க, முயற்சிகளை அதிகம் மேற்கொள்ளுவீங்க. அதுவும் விடாமுயற்சியாக இருந்து வெற்றி காண்பது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைய தினத்தில் கும்பராசி அன்பர்கள் அதிகம் செய்ய போகிறீங்க. பிரயாணத்தின் மூலமாக ஆதாயங்கள் உண்டாகும். நிறைய புதிய அறிமுகங்கள், முகம் தெரியாதவர்களின் நட்புகள் இதெல்லாம் கிடைக்கும். அவர்கள் மூலமாக நிறைய விஷயத்தை இன்றைய தினம் நீங்கள் சாதித்து கொள்ள போகிறீங்க. பிரயாணங்கள் அப்படிங்கிறது ஏற்படும், சிறுதூர பிரயாணங்கள், அதன் மூலமாகவும் சில விஷயங்கள் உங்களுக்கு நன்மையில் முடியும். புதிய முயற்சிகளுக்கு இடையூறுகள் இல்லாமல் நீங்கள் நினச்சா மாதிரி காரியங்கள் முடியறது அப்படிங்கிறத இன்றைய தினத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. வேலை செய்கிற இடத்துல பாராட்டுக்கள், உயர் பதவிகள் இதெல்லாம் உங்களுக்கு நிச்சயம் இன்றைய தினம் கிடைக்கும். எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டாகும். இன்று அவிட்டம் நட்சத்திரம் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைய போகுது. சதயம் நட்சத்திரம் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு மனதில் பக்தி உணர்வு அதிகரிக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக இந்த நாள் இருக்குது. இன்றைய தினம் குருவை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மீனராசி அன்பர்களே, அற்புதமான நாளாக மீனராசி அன்பர்களுக்கு இருக்குது. வாய்ப்புகள் ஒன்றுத்தையும் அழகாக பயன்படுத்தி கொள்ள போகிறீங்க. எந்த காரியத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடியும் சிந்தித்து அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை ஆராய்ந்து செயல்படுவது அப்படிங்கிறத மீனராசி அன்பர்கள் இன்றைய தினம் நீங்கள் செய்வீங்க. உங்களுடைய பேச்சு திறன் உங்களுடைய காரியத்தை சாதிக்க வைக்கும். பேசியே எல்லா விஷயத்தையும் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணி முடிச்சுக்க போகிறீங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களின் மூலமாக ஆதாயம் உண்டாகும். ஒரு காரியத்தை நல்லபடியாக முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மனதில் இருக்கும். அதனால் அதற்கு எந்த வழியில் வேணாலும் நம்ம பிரயோகப்படுத்தலாம் அப்படின்னு நீங்கள் வந்து யோசிப்பீங்க, அதன்படி செயல்படுத்தவும் செய்வீங்க. வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள் நிறைய பேருக்கு கைகூடி வரும். பூர்வீகத்திலிருந்து சொத்துக்கள் வந்து சேரணும் அப்படின்னாலும் அதெல்லாமும் இந்த தினம் உங்களை வந்து சேருவதற்கு இடையூறுகள் எதுவும் இல்லாமல் இருக்கும். குழந்தைகள் வழியில் சந்தோஷம் அதிகரிக்கும். அவர்களுக்காக நிறைய காரியங்கள் செய்வீங்க. அவங்க வாழ்க்கையில் இருக்க அந்த நிறைவையும் ஒரு சந்தோஷத்தையும் பார்த்து நீங்கள் மனதில் மகிழ்ச்சி உண்டாக்கி கொள்ள போகிறீங்க. இன்று பூரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு தன லாபம் ஏற்படக்கூடிய சூழல்கள் அமையும். ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு மனதில் ஏதோ ஒரு சின்ன தடுமாற்றம் இருந்து கொண்டே இருக்கும். இன்றைய தினம் குருவை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஜோதிடம் சம்பந்தமான பொதுவான கேள்விகள் வரவேற்கப்படுது. திரையில் தெரியக்கூடிய இந்த எண்ணிற்கு உங்களுடைய சந்தேகங்களையோ இல்லை கேள்விகளையோ வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் தெரிவிக்கலாம். தெரிவிக்கும் பொழுது உங்களுடைய பெயர்,
நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் இதையும் கூடவே எங்களுக்கு தெரிவிக்கும் பொழுது உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கப்படும்.